வெல்கம் டு ஃபிட்னஸ் ஜர்னி தமிழ் சேனல். நான் உங்கள் ஜாஃபர் பர்சனல் ட்ரைனர். இன்னைக்கு நம்ம வீடியோவில் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிற பலருக்கும் வர பிரச்சனையை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக உடல் எடை குறைக்க நினைக்கிற பலருக்கும் தங்களுடைய உணவு முறைகளை பற்றி தான் சந்தேகமே. இப்படி வெயிட் குறைக்க நான் என்ன டைமில் எப்படி சாப்பிடணும், எவ்வளோ சாப்பிடணும், இப்படி பல கேள்விகள், இப்படி பலருக்கும் சந்தேகம் இருக்கிற கேலரி இன்டேக் பிளான் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எளிமையான இந்த இரண்டு முறைகள் மூலிமா நம்மளுடைய கேலரி இன்டேக் பிளானை பற்றி நாம் பார்க்கலாம். முதலாவதாக உங்களுடைய எடை, உயரம், வயது இது எல்லாத்தையும் கொடுத்துருக்கிற வேல்யூவில் மாற்றிக்கோங்க. ரொம்ப தேரிட்டிகளாக இருக்குதுன்னு நினைக்க வேணாம். நமக்கு நாமே டயட் பிளானை இப்படி நாம் செட் பண்ணிக்கலாம். முதல்ல நாம் கண்டுபிடிக்க வேண்டியது பிஎம்ஆர் வேல்யூ. இந்த பிஎம்ஆர் வேல்யூவை உங்களோட எடையோட மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ரெண்டாவதா உங்கள் உயரத்தோட இந்த வேல்யூவை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மூன்றாவதா உங்கள் வயது அளவோடு இந்த வேல்யூவை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. நான்காவதா உங்களுக்கான வேல்யூவை ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி நாம் கிடைச்ச எல்லா வேல்யூவையும் ஆட் பண்ணும்போது நமக்கு பிஎம்ஆர் வேல்யூ கிடைக்கும். இரண்டாவதாக நம்மோட ஆக்டிவிட்டி லெவலை நாம் பார்க்கணும். உங்களோட வேலை பளு இந்த நாளில் எந்த கேட்டகரின்னு பாருங்கள், அதோட வேல்யூவை எடுத்துக்கோங்க. கடைசியாக நாம் கண்டுபிடிச்ச பிஎம்ஆர் வேல்யூவையும் ஆக்டிவிட்டி லெவலையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். நாம் எடுக்க வேண்டிய கேலரியோட அளவு நமக்கு கிடைச்சிடும். இதே மாதிரி மற்றும் ஒரு முறையிலையும் நம்மளோட கேலரி பிளானை நாம் செக் பண்ணலாம். அதுதான் பேஸ்லைன் மல்டிப்ளையர். இந்த பேஸ்லைன் மல்டிப்ளேயரில் இரண்டு படிநிலைகள் இருக்குது. முதலாவதாக உங்களுடைய பாடி வெயிட் கேஜி என்றால் 22 மல்டிப்ளை பண்ணலாம், அல்லது எல்பிஎஸ்னா 10 மல்டிப்ளை பண்ணலாம். இரண்டாவதாக ஆக்டிவிட்டி மல்டிப்ளேயர். இந்த ஆக்டிவிட்டி மல்டிப்ளேயரில் உங்கள் வேலை பளு எந்த ரகத்தை சார்ந்து இருக்குன்னு பாருங்கள். இப்படி நீங்கள் தேர்ந்தெடுத்த ஆக்டிவிட்டி லெவலுடைய வேல்யூவை தோராயமான அளவு எடுத்துக்கோங்க. இறுதியாக நாம் கண்டுபிடிச்ச பேஸ்லைன் மல்டிப்ளேயர் மற்றும் ஆக்டிவிட்டி மல்டிப்ளேயர் இந்த இரண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நாம் எடுக்க வேண்டிய கேலரி அளவு கிடைச்சிடும். மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய பகுதியே இதுதான். இப்படி நாம் கேலரி பிளான் கண்டுபிடிச்சதும் நம்முடைய சரிவிகித உணவு, அதாவது புரதம், கொழுப்பு மற்றும் கார்போஹைட்ரேட் உணவுகளோட அளவுகளை பற்றியும் நாம் தெரிஞ்சுக்கலாம். மேக்ரோ நியூட்ரிஷியன்ஸ் என்று சொல்லப்படும் உங்கள் உடலுக்கு தேவைப்படும் பெரிய மூலக்கூறுகள் இவைதான். இந்த மேக்ரோ நியூட்ரிஷனில் இரண்டு மிக முக்கியமான பகுதிகள் இருக்குது. ஒன்று புரதம் மற்றும் கொழுப்பு, இரண்டாவது கார்போஹைட்ரேட். இந்த புரதம் மற்றும் கொழுப்பு நம் உடலுக்கு அத்தியாவசியமான தேவையான ஒன்றாக இருக்கிறது. கார்போஹைட்ரேட் நம் உடலுக்கு குறைவாக கிடைச்சாலும் நம்ம உடல் அதை கேற்றாப்போல் ஈடு செய்யும். சரி, வாங்க நம்ம டயட் பிளான் செட் பண்ணலாம். முதலாவதாக நமக்கு கிடைச்ச கேலரியை எடுத்துக்கோங்க. ஒரு வாரத்துக்கு 500 கிராம் கொழுப்பின் அளவு குறைகிற மாதிரி டயட் பிளான் செஞ்சுக்கலாம். புரதம் மற்றும் கொழுப்பு இவைகளை காட்டிலும் கார்போஹைட்ரேட்டின் தேவை நம் உடலுக்கு குறைவாக இருக்குது. முதல்ல 50 கிராம் கார்போஹைட்ரேட், அதாவது 200 கேலரியை குறைச்சிக்கோங்க. உதாரணமாக உங்கள் கேலரியில் இருந்து -200 கேலரி, அதாவது 1800 கேலரி உங்களுக்கு கிடைக்கும். சரிவிகித உணவு அடிப்படையில் கார்போஹைட்ரேட், புரதம் மற்றும் கொழுப்பு அளவுகளை நாம் இது மாதிரி எடுத்துக்கலாம். உதாரணமாக 30% புரதத்தை 2000 கேலரியோடு மல்டிப்ளை பண்ணும்போது 600 கேலரி கிடைக்கும். அந்த 600 கேலரியில் புரதத்தின் அளவு 4 கேலரியிலிருந்து வகுக்கும்போது 150 கிராம் புரோட்டீன், அதாவது நீங்கள் எடுக்க வேண்டிய புரோட்டீன் அளவு கிடைக்கும். இதே மாதிரி கொழுப்பின் அளவு மற்றும் கார்போஹைட்ரேட்டின் அளவு இவற்றை நாம் கண்டுபிடிக்கலாம். உதாரணமாக 2000 கேலரி உணவுக்கு புரோட்டீன் அளவு 150 கிராம் எனவும், ஃபேட்டின் அளவு 55.5 கிராம் எனவும், மற்றும் கார்போஹைட்ரேட்டின் அளவு 265 கிராம் என்பது போல் நமக்கு கிடைக்கும். இது மாதிரி உங்கள் அளவுகளையும் எடுத்துக்கோங்க. இப்படி நாம் கண்டுபிடிச்ச நம்முடைய கேலரி அளவை 5 வேளை அல்லது உங்களுக்கு ஏற்றவாறு 3 அல்லது 4 வேளைகளாக பிரித்து கொள்ளலாம். 5 வேளை உணவு எப்பவும் சிறந்தது. முதலாவதாக 200 கேலரி குறைத்து 1800 கேலரி உணவை முதல் வாரத்தில் ட்ரை பண்ணலாம்.
நீங்கள் பிரிக்கக்கூடிய உணவை பின்வருமாறு எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம கிளைமேட் அதாவது தட்பவெப்ப நிலைக்கு ஏற்றவாறு நம் உடலில் மாறுதல்கள் ஏற்படும். எனவே முடிந்த வரையில் குறிப்பிட்ட நேரத்துக்குள் சாப்பிடுவது சிறந்தது. இதனால் செரிமானத்தன்மை சரியாக செயல்படும். எளிமையாக நீங்கள் கேலரிகளை பிரித்தெடுக்க புரதம் கொழுப்பு மற்றும் கார்போஹைட்ரேட் உணவுகளின் கேலரிகள் மற்றும் கிராம் அளவு பின்வருமாறு கொடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் சரியாக உங்களுக்கு பிடித்தால் போல் வாரம் ஒரு முறை உங்கள் உணவு முறைகளை மாற்றிக்கொள்ளலாம். சரி நண்பர்களே, இன்றைக்கி நாம் நிறைய விஷயங்களை பார்த்தோம். இந்த விஷயங்களை பதிவிட்டதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா, தோல்விகள் ஒவ்வொருவருக்கும் பாடத்தை கற்று தருது. இங்கே எத்தனையோ பேர் தன்னுடைய உடல் எடையை குறைக்க முடியாமல் அதை ஒரு தோல்வியாக நினச்சி மனசு உடைஞ்சு போகிறாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். என்றும் அன்புடன் ஃபிட்னஸ் ஜேர்னி தமிழ் சேனல்.